சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஞ்சுரப்பெட்டியில் என்னென்ன வைக்க வேண்டும், அஞ்சுரப்பெட்டினா எப்படி இருக்க வேண்டும், அஞ்சுரப்பெட்டியில் நாம் பணம் எப்படி அதில் சேமிப்பாக இருக்கணும், அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும், அவங்கவங்க வசதிக்கேற்ப நாம் வைத்து கொள்ளலாம், இருந்தாலும் இன்றைக்கி நாம் எப்படி இதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றோம். இன்றைக்கி புதிதாக வாங்கின இந்த அஞ்சரை பெட்டி இன்றைக்கி வாங்கணும். ஒரு நல்ல ஒரு தினங்களில் இப்படி வாங்கிறது ரொம்ப நல்லது. இதுனா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி விவசாயம் இருக்கின்றது அப்படின்னா இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா அத்தனை விஷயங்களும் இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே இருக்கும். பணத்திலிருந்து நகை விட குட்டி குட்டி நகைகள் சில பேர் போட்டு வைக்கிற பழக்கங்கள் இருக்கும், பணம் போட்டு வைப்பாங்க. அப்புறம் தானிய வகைகள் நம்ம வீட்டில் தட்டாமல் இருக்கும்னா இந்த அஞ்சரை பெட்டி. இந்த அஞ்சரை பெட்டி நம்ம அட்சயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வளர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அதில் இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம சமையல் கூடத்தில் நம்மக்கிட்ட ரொம்ப உறவாடி இருக்கிற விஷயங்களில் இந்த அஞ்சரை பெட்டி ரொம்ப நெருங்கிய தோழி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அஞ்சரை பெட்டியில் இன்றைக்கி என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். இப்படி இதை நல்லா க்ளீனாக இருக்கணும். எப்பொழுதுமே அஞ்சரை பெட்டிங்கிறது அழுக்கு இல்லாமல் க்ளீனாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது வச்சுட்டு இந்த கலர் பயன்படுத்துங்க. இந்த கலர் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் இந்த கலர் எதுலனாலும் பயன்படுத்தலாம். அஞ்சரை பெட்டியில் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நாம் மஞ்சள் வைக்கலாம். மஞ்சள் ரொம்ப விசேஷம். மஞ்சள் பொடி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா விரலி மஞ்சள் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் தூள் வச்சிடலாம். அடுத்ததாக வெந்தயம் வச்சிடலாம், உளுந்து வச்சிடலாம், நம்ம கடுகு வச்சிடலாம், மிளகு வைக்கலாம், ஜீரகம். சில பேர் வேறு வகையாக நீங்கள் வைக்கிற பழக்கம் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெந்தயம் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் ஒரு 5 ரூபாய் காயின் உள்ளே அமைக்க வச்சிடலாம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் வைக்கும் பொழுது. அடுத்ததாக கடுகு. கடுகுலையும் நம்ம பணம் வைக்கணும். இதுலேயும் ஒரு நாணயம் ஏதாவது இப்படி வச்சிடலாம். நீங்கள் எடுக்கும்போது அடியில் வச்சு விட்டுடலாம். கடலைப்பருப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயும் பணம் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டில் தான் நம்ம பணம் வச்சுருக்கோம். துவரம்பருப்பு வச்சுருந்தாலும் அதுலேயும் பணம் வைக்கலாம். அதாவது சில தானியங்களில் நம்ம பணம் வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு எம்டி பாக்ஸ் இதில் வச்சுட்டு இதில் நாம் கொஞ்சம் நாணயங்களை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நீங்கள் அது காஞ்சவொன்னே நீங்கள் எடுத்து போட்டு வேற வச்சுக்கலாம். அதோடு நீங்கள் கொஞ்சம் பட்டை அதில் போட்டு வச்சிடலாம். அடுத்து கொஞ்சமாக இப்படி லவங்கம் கொஞ்சம் போட்டுட்டு ஏலக்காய் நீங்கள் போட்டு இப்படி வச்சிடலாம். நீங்கள் போட்டு வைக்கும் பொழுது இந்த பாக்ஸு ரொம்ப இது எல்லாத்துக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் உள்ள பொருளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நெல்லிக்காய் மட்டும் காஞ்சி போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு நெல்லிக்காய் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இது மாதிரி சில்வர், பித்தளை, காப்பர் எதுலனாலும் உங்களுக்கு அஞ்சரை பெட்டி கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கலாம். வுட்டில் ரொம்பவே நல்லது. வுட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அஞ்சரை பெட்டி சேர்க்கும் பொழுது ஐஸ்வர்யமாக இருக்கும், மங்களகரமானதாக இருக்கும். அடிக்கடி இதை நீங்கள் கழுவி துடைச்சி இப்படி முழுவதுமாக சேர்த்து வச்சுக்கணும். இப்படி நம்ம எடுக்கும்போது அது சிந்தாமல் இந்த மாதிரி எடுக்க நம்ம பழகணும். இது கீழே கொட்டாமல் நாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரி இப்படி மூடி வச்சிடலாம். முடி இது ரொம்ப இந்த பாக்ஸ் பிடிச்சதுனால இந்த பாக்ஸ் வாங்கி இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது காமிச்சாச்சு. ரொம்பவே நன்றாக இருக்கும். இது வந்து அஞ்சரை பெட்டி வைக்கிறதுக்காகவே இந்த பாக்ஸு இது நானே கையால் செஞ்சது. சும்மா ஒரு எம்டி பாக்ஸில் இந்த கோல்டன் ஷீட்டெல்லாம் ஒட்டி இது அஞ்சரை பெட்டி வைக்கிறதுக்காக இது வச்சது. இப்படி இதுக்கு இதில் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் வச்சுக்கலாம். கோல்டன் கலரும் அந்த பிங்க் கலர் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்கே நீங்கள் வச்சாலும் அந்த கலர் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி நம்ம கிச்சனில் இருக்கும்போது ஒரு கிச்சனுக்கே ஒரு மணிமகுடம் மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் நீங்கள் போடுற விதம் வந்து வேறு வேறு பருப்பு வகைகள், தானிய வகைகள் சேர்க்கறது உங்கள் விருப்பமாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.